ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சக்திவேல் சார் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் வந்து என்ன ஸ்டாக்னு கேட்கலாம். போன வாரம் வந்து தவறுதலா ஸ்டாக் நேம் வந்து சொல்ல வந்து சார் வந்து தவறிட்டாரு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம். நாங்கள் கமெண்ட்ஸும் வந்து லேட்டா பார்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் நேம் வந்து அதுக்கப்புறம் டைட்டில போட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சார் என்ன ஸ்டாக் வந்து கொடுக்க போறாரு, அது எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்டாக் நேம் முதற்கொண்டு செல்லிங் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிடுறோம், பார்த்துக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து என்ன ஸ்டாக் வந்து சொல்ல போறீங்க, அது எப்படி லாங் டேர்ம்கா ஷார்ட் டேர்ம்கா, ப்ரைஸ் எப்படி இருக்கு, அதை பத்தி டீடைல்ஸ் கொடுங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட வந்து சாரி கேட்டுக்கோம். ஏன்னா ரீசெண்டா மேடம் சொன்ன மாதிரி ஸ்டாக் நேம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு எடுத்து போயிருக்கணும். ஆனா பட் என்னன்னா நம்ம அந்த கம்பெனியோட ப்ராடக்டை இதெல்லாம் சொல்லிட்டோம். சொல்லி முடிச்ச உடனே இம்மிடியட்டா நம்ம சொல்ற ஐ மீன் வந்து டைட்டன் பயோடெக்ங்கிறத சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல மிஸ் பண்ணது வெரி சாரி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் வராது. ஆல்சோ வந்து உடனடியே வந்து டைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா வச்சிருந்திருக்காங்க. எனிகோ வந்து கண்டிப்பா இது மிஸ்டேக் தான், நெக்ஸ்ட் டைம் இது வந்து நடக்காத மாதிரி பாத்துக்கலாம் கண்டிப்பா. ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ்ன்னு பாக்குறோம் அப்படின்னா ஓஸ்வால் கிரீன் டெக் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த ஓஸ்வால் கிரீன் டெக் லிமிடெட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஇசியில வந்து கோடு வந்து 53920 அப்படிங்கிற கோடு. அடுத்து வந்து என்எஸ்சியில பொறுத்தவரைக்கும் ஓஸ்வால் கிரீன் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு வந்து என்எஸ்சி பாம்பே செக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் பாருங்க, கோடுல சர்ச் பண்ணுங்க, என்எஸ்சியில பொறுத்த வரைக்கும் ஓஸ்வால் கிரீன் இருக்கும். இதனுடைய மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா குறைஞ்ச மார்க்கெட் கேப் தான், 614 கோடி தான் வந்து டோட்டலாவே மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. அடுத்து வந்து பிரைஸ் ரேஞ்சுன்னு பாத்தோம்னா ரொம்ப குறைவான பிரைஸ், 23.90 ரூபாய். நான் மேக்சிமம் ஆஃப் வந்து இந்த பிரைஸ் வந்து கம்மியா கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு குறைஞ்ச டார்கெட் போனாலும் குறைஞ்சதுன்னா ஒரு 5 ரூபா போகுது அப்படின்னாவே அதோட ரிட்டர்ன் கம்பாரிசன் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல, இது வந்து ஒரு ஷார்ட் டைம்லயும் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஏறிஞ்சினாவே நம்மளுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ், ஈவன் 50% ரிட்டர்ன்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி 52 வீக்ஸ் ஹை பார்த்தோம்னா 33.50 ரூபா போயிருக்குது, 52 வீக்ஸ் லோ வந்து 16.80 ரூபா. இந்த டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் 6.27% கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கரண்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. ஐ மீன் கம்பெனியோட புக் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா அசட்டு தென் வந்து வாட் அவர் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 96.7 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியர் கம்பேரிசன் ரிப்போர்ட்ல கணக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8வது இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட 2.38% ஆர்ஓசி இருக்கக்கூடிய கம்பெனி. இதை விட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனி வந்து மெயின் தொழில் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இது வந்து ஓஸ்வால் கிரீன் டெக் லிமிடெட்ங்கிறது நாம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இது வந்து ஒரு கிரீன் டெக்னாலஜி ஓரியன்டெட் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி கிடையாது. ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. இது லேண்டை வந்து அக்வர் பண்ணி அதுல வந்து கிரியேட் பண்ணி அது இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் இன்ட்ரெஸ்ட் பேசிஸும் கார்பரேட் டெபாசிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட கம்பேர் பண்ணும்போது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வு, சோழமண்டலம் ஃபினான்ஸ், எஸ்பிஐ கார்டு, பஜாஜ் ஹோல்டிங், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்வால் கிரீன் டெக்ங்கிறது வருது. இது வந்து 2.38 ஆல்ரெடி சொன்னதான். கோட்டையில் ரிசல்ட் கம்பேர் பண்ணும்பொழுது இது கடந்த மார்ச் 2022 இருந்து பார்க்கும்பொழுது 12 கோடி 11 கோடி 12 கோடி தென் 8 கோடி 5 கோடி வந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் ஆஃப்டர் டாக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குது. இதே இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்க்கும்பொழுது 38 கோடி வந்து மார்ச் 2023 இதனுடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நார்மலான ப்ராஃபிட், அது இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறக்கூடிய கம்பெனி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல எங்களுடைய இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட டெப்ட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரமோட்டர்கிட்டே கிட்டத்தட்ட 64.33% இருக்குது. எஃப்ஐஸ் வந்து 1.59 வந்து பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 1.59 வச்சிருக்காங்க போது எஃப்ஐஸ் வந்து 23.90 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனிலையும் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது டிஎச் வந்து வெரி லோ தான், 0.02%. பப்ளிக் வந்து கிட்டத்தட்ட 34.06% வந்து வச்சிருக்காங்க ஓவரால். இந்த கம்பெனியோட நான் கரண்ட் ரேட் ஆல்ரெடி சொன்னது 23.90 ரூபாய். 24 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆனச்சு அப்படின்னா இமீடியட்டா வந்து ஒரு ஷார்ட் டைம்ல 27 ரூபாய்ங்கிறது ஒரு 4 ரூபீஸ், 4 ரூபீஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 27 to 28 ரூபா அந்த ரேஞ்சில் போவோம். 28ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ரூபீஸ்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ரிட்டர்ன்ஸ், அதாவது மினிமம் சொல்றது அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% ஐ மீன் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவாக பண்ணுவோம், குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சென்ஸ் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரைஸ்ல வந்து கம்மியா இருக்குது, குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு 1000 குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படின்னாவே 23-24 தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம்.
ஜஸ்ட் அங்கிருந்து ஒரு 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் ஏறிச்சாங்க 3 to 4 thousand வந்து ஈஸியா ப்ராஃபிட் கெட் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிஸ்ல இது வந்து ஒரு பெட்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி, அடுத்து வந்து பரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இது வந்து ரீசென்ட்லி ஐபிஓ லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பேக் வந்துருந்துச்சு. அது நல்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி ஓரியன்டெட் கம்பெனி. இது வந்து நல்ல ஒர்க்கபிளான ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். அதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2463 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. அட் ப்ரெசன்ட் ரேட்டு 632 ரூபா இருக்குது. இது 52 வீக்ஸ் ஹை பார்த்தோம்னா 811 ரூபா போயிருக்குது. அடுத்து வந்து லோன் பார்த்தோம்னா 446 ரூபா இருக்குது. இது பி ரேஷியோ 68:60 இருக்கக்கூடிய கம்பெனி. இதனுடைய ப்ராடக்ட் ஆல்ரெடி சொன்னது தான் டிசைனிங் டெவலப்பிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங். இது ஓரியன்டெட் எல்லா ப்ராஜெக்ட் டிஃபென்ஸ் ஓரியன்டெட் ப்ராஜெக்ட் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க. டிஃபென்ஸ்ல வந்து ஸ்பேஸில் இருக்க ஆப்டிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எலக்ட்ரிக்கல் அடுத்து ஹெவி இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய கம்பெனி. இதனுடைய பி ரேஷியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிச்சு. இது பியர் கம்பேரிசன் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்களில் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எம்டிஆர் டெக்னாலஜிஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ல பண்றவங்க இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி செகண்ட் பிளேஸ்ல இருக்குது 12.91% இருக்குது. அது கீழே தான் வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் வருது. இது கோட்டை ரிசல்ட் கம்பேர் பண்ணும் பொழுது March 2022-23 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 8.86 கோடி வந்து ஆஃப்டர் டேக்ஸே கொடுத்த ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனின்னு சொல்லலாம் இது தாராளமா. இது டிசம்பர்லேருந்து தென் வந்து இதுக்கு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா March 2022 வந்து கிட்டத்தட்ட 27 கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி நெட் ப்ராஃபிட்டு. இப்போ March 2023 கடந்த 4 கோட்டையில வந்து பார்க்கும்பொழுது 36 கோடி ஆஃப்டர் டேக்ஸே கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 55 ரூபா வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 55 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2214 கோடி வந்து சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ் வந்து 159 கோடி நடந்திருக்குது. ஸோ 36 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்பொழுது ப்ரமோட்டர் 58.94% இருக்குது. எஃப்ஐஸ் வந்து ஒரு 50.50% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் பொறுத்த வரைக்கும் 2.57% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக்ல மட்டும் கிட்டத்தட்ட 37.95% இருக்குது. இது வந்து September 2021 வந்து இவங்களுடைய ஐபிஓ வந்தது. அதுல இருந்து பார்க்கும்பொழுது 21, 22, 23 கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர்லேருந்து கணக்கு போது 2.5 இயர்ஸ் பக்கமாக ஆகுது இந்த கம்பெனி வந்து. இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வந்து பரஸ் பற்றி ஏற்கனவே நம்ம ஐபிஓல பேசியிருந்தோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி மூமெண்ட் நல்ல கம்பெனி சொல்றாங்க. இந்த கம்பெனியோட டார்கெட் அண்ட் தென் வந்து அடுத்து எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா 575 to 75 வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் அந்த இடத்துல எடுக்க ஆரம்பிக்கலாம். அது ஆல்ரெடி 10% ஏறினது தான். பட் மேக்சிமம் வந்து இது வந்து 675 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 675 இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ரேட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் ரேட்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 632-675 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 ரூபா பக்கமாக வந்து ப்ராஃபிட் வந்துருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கம்பெனியில் நேம் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட், அது வந்து ஓஸ்வால் கிரீன் டெக்னாலஜி லிமிடெட், கிரீன் டெக் லிமிடெட். இது ரெண்டு கம்பெனியும் உங்களுக்கு. ஓகே சார், ஸோ ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்து நீங்களும் வந்து டிஸ்க்ளைமராக சொல்கிறோம். இது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்.